ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போட்டு அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து பணப்பிரச்சனை, பணப்பகை, பணத்தால் பிரச்சனை வராமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள், சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் சொல்ல வர பரிகாரங்களுக்கும் சிறப்பாக இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து திருவோணம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் தானமாக மட்டுமே கொடுக்க வேண்டும், அதை உட்கொள்ளக்கூடாது. சரி, திருவோணம் சிறப்பட்ட உணவு உணவு என்னென்னு பாருங்கள். இட்லி, கேசரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுவீங்க என்னாச்சுன்னா, நீங்கள் அதை தான் விரும்பி டெய்லி காலை 4 இட்லி, காலை 4 நாளுக்கு 4 நாலு 8 இட்லி கேசரி வந்து வீசி வீசின்னு வீசுவீங்க. சில பேர் திருமண வீட்டில் போய் வருவாங்க, ஏ இட்லியை கொண்டா, கேசரியை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா வாங்கி அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே தான் பணப்பச்சனை உங்களுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். சரி, இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, அந்த திருவோண நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட அல்லது சந்திரன் நட்சத்திர சாரங்களிலிருந்து ஒரு கிரகங்கள் திசை நடத்தினால், திசாபூர்த்தி நடத்தும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை போட்டு புரட்டு புரட்டு புரட்டி எடுக்கும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டே நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினாலே பணப்பிரச்சனை வரும். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பாருங்கள், அம்மாட்ட வந்து பணம் கொடுத்து வச்சுருப்பாங்க, திருப்பி கேட்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணிப்பாங்கன்னா அதை வேறையாக வட்டி கொடுத்துருப்பாங்க, இல்லை வேறையாக கொடுத்துருப்பாங்க. இவங்க கேட்கும்போது அந்த பணம் வந்து இவங்க உதவாது, இதனால் பிரச்சனை வரும். அப்போ அந்த பணப்பகை வராமல் இருக்கணும்னா, நீங்கள் அம்மாவுக்கு வந்து அம்மாக்கிட்ட வந்து காசு வந்து கடனாக கொடுக்கக்கூடாது. அவங்க கேட்குறாங்கன்னா அவங்க செலவு கொடுத்துருங்க, அது தப்பு கிடையாது, திருப்பி கேட்கக்கூடாது, அவ்வளோதான். சரி, நீங்கள் வந்து கோவில்களுக்கு போகும்போது, கோயிலுக்கு போகும்போது பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய நிறைய பணத்தால் பிரச்சனை வரும். கோயிலில் உண்டியில் காசு போகிற விஷயத்துலேயும் சரி, கோயிலில் வந்து ஒரு சாமி கும்பிட்டு ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அங்கேயும் வந்து நீங்கள் சண்டை போட்டு சண்டை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குமே தவிர, நீங்கள் வந்து கோயிலில் போய் சந்தோஷமாக சாமி கும்பிட, சாமி கும்பிட்டு உண்டான பொருள் வாங்கும்போது சந்தோஷமாக சாமி கும்பிட உண்டான சூழ்நிலை அமையாது. அப்போ இந்த அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து கோவிலுக்கு போனாலே பிரச்சனை தான் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து கோவிலுக்கு போனால் பிரச்சனை, சில பேர் சொல்லுவாங்க, நான் காலம் ஃபுல்லாக கோவிலுக்கு போயிட்டே இருக்கேன், எனக்கு இறைவன் ஒன்றுமே தெரியலையப்பா, ஏன் தெரில, என்ன மட்டும் ஏன் ஆண்டவன் வந்து இப்படி வாட்டி வதைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் மனசுக்குள்ளே வந்து கேட்பாங்க. சில பேர் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க, என்னென்னு தெரிலங்க, நீங்களாம் கோவிலுக்கு போகிறீங்க நல்லா சிரிச்சிட்டே வரீங்க, நான் கோவிலுக்கு போனாச்சுன்னா அங்கேயே பூசாட்டின் சண்டை, வெளியே வந்தால் கரகாட்ட சண்டை, இங்கே கடை கோயிலை விட்டு வாசலுக்கு வந்தால் இங்கே வீட்டுக்கார சண்டை, வெளியே அங்கே இங்கே சண்டையாக தான் இருக்க தவிர நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிற அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். திருவோண நட்சத்திரம் என்பது வந்து ஒரு கோவிலை குறிக்கிற நட்சத்திரம். எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் திருவோண நட்சத்திரம் வந்து இயக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த அந்த திருவோண நட்சத்திரம் வந்து உங்களுக்கு யோகமாக யோகம் இல்லையா அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு போனாலே சிறப்பு. ஆனால் கோவிலுக்கு போகிற தடுக்க முடியாதல்ல, போய் தானே ஆகணும். அப்போது கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னாச்சுன்னா, சந்திரன் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும். சந்திரன் சம்பந்தப்பட்ட பொருள் என்னது, ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்களா, கோயில் வாசலில் ஒரு ஆளுக்கு டீ வாங்கி கொடுங்க, இல்லை பால் பால் சாதம் வாங்கி கொடுங்க, பால் வாங்கி கொடுங்க, காப்பி வாங்கி கொடுங்க, கடைசிக்கு 1 லிட்டர் தண்ணியாவது வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் தானம் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா, அங்கே உங்களுக்கு வந்து வரங்கும் உடனே கிடைக்கும், கோவிலுக்கு போயிட்டு வந்தவரும் நிம்மதியாக இருக்கும், பணப்பிரச்சனை இருக்காது. பணப்பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறத வந்து தடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கோவிலுக்கு போங்க, போகிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து தானம் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா, வீட்டிலே கும்பிடலாமே, சரி வீட்டில் தான் கும்பிட்டு ஆகணும், கோயிலுக்கு போய் தானே ஆகணும், போயிட்டு வாங்க. போகும்போது அங்கே வந்து பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே சந்திரன் சம்பந்தப்பட்ட உணவை வந்து நீங்கள் தானம் பண்ணிட்டு போங்க, எப்போவுமே இது உங்களுக்கு சிறப்பு. அதே சமயத்தில் வந்து பாருங்கள், சில பேர் ஆனால் கோயிலுக்கு போகிறீங்கல்ல, போயிட்டு வந்து கோயிலில் வந்து சில பேர் அடிப்பிரசனம் செய்வாங்க, அடி அடியாக படிப்படியாக அடி அடிப்பிரசனம், அப்படி அடிப்பிரசனம் நீங்கள் செய்யவே கூடாது. எப்போவுமே போகிறோம் கோவிலுக்கு, அப்படியே சடனாக போய் அந்த 3 சுவிட்ச் ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நின்று நிதானமாக வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள், எப்போப்பெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். கோவிலுக்கு போயிட்டு வர காலங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும். கோவிலை குறை சொல்லலை, கோவிலுக்கு போகணும், ஆனால் அதுக்கு முன்னால் சந்திரன் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு போகணும், அதுதான் சிறப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சில பேர் வந்து கோவில் அன்னதானம் போடுவாங்க, போடும்போது சாப்பாடு தான் அன்னதானம், அன்னதானத்துக்கு வந்து சாப்பாடு போடுங்க. சில பேர் நான் காலையில் டிஃபன் போடுறது இட்லி கேசரி போடுவாங்க, இதுதான் பிரச்சனை. எந்தெந்த விஷயத்தை நம்ம எங்கெங்கே செய்யணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து அந்த இந்த ஜோதிடத்தையோட சூட்சமங்கள் அதுதான். இது தெரியாமல் தான் சில பேர் வந்து நான் சாமிக்கு இட்லி, நான் வந்து கோவிலுக்கு மன்னா வருஷம் வருஷம் நான் அன்னதானம் போட்டுருக்கேன், அன்னதானத்தில் வந்து டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி போட்டுகிட்டே இருப்பார், இட்லி போடுவார், சாயங்காலம் டிஃபன் போடுவார். இப்படியே இந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து இவர் தானம் கொடுத்து 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 கொடுத்து, அதாவது இந்த கோவில்களில் வந்து அன்னதானத்துக்கு பயன்படுத்தி என்னாகுன்னா, சந்திரன் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இவர் அளவுக்கு அதிகமாக இயக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறோம். அப்போ என்னாகும், சந்திரனால் பிரச்சனை, திருவோண நட்சத்திரம் வந்து பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு உள்ளாகிறது. அப்போ வந்து தானம் கொடுக்குற சிறப்பு தானே அப்படின்னா, தானம் மட்டும் கொடுத்து போவீங்க, நீங்கள் தான் அன்னதானம் போடுறீங்க, என்ன பண்ணுவீங்க, எங்கள் வீட்டுக்கு எங்கள் மச்சா மாப்பிள்ளை வந்திருப்பாங்க, சொந்தமாக வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கேசரி அதுன்னு கட்டி எட்டு வந்துடுவீங்கல்ல,
பிரச்சனை கட்டி விட்டு கெட்டுந்துறீங்கல்ல, நீங்க தானம் கொடுத்து கூட நீங்க பேசாம நீங்க வந்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கும் தோஷம் கிடையாது, நிவர்த்தி. நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப எங்க ஊர்கள்லாம் பாருங்க, ஒரு திருவிழா நடக்குன்னா 3 நாள் அன்னதானம் போடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் தான் போடுறேன்னு வைக்கலாம், உதாரணத்துக்கு நான் போடுறேன், நான் என்ன பண்ணுவேன், என் சொந்த பந்தங்கள்லாம் அங்கே நிற்கும். அப்போ வந்து நான் எனக்கு அந்த எனக்கு மிரிசு நட்சத்திரமா இருந்து நான் வந்து அன்னதானம் போடுறேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்றீங்க, சந்தோஷம் போறீங்க, சிறப்பு. அதே சமயத்தில் வந்து அந்த அன்னதானத்தில் இருக்கிற அந்த கிட்லி கேசரி வந்து நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பத்துக்கு வேணும், எங்கள் மாமன் வச்ச அந்த காஞ்சி வேணும்னு சொல்லி நான் பொட்டணம் கட்டி எட்டு வந்துடுவேன். பிரச்சனை வந்து தானத்தை கொடுத்துட்டு பிரச்சனை நம்மளே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம், இதுதான் கணக்கு. அப்போ நீங்கள் வந்து தானம் கொடுக்குறோட நிறுத்திக்கணும், நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. சரி, குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களும் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு கிளம்பி போச்சு சொல்லுங்க, அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க, நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா, கோவிலுக்கு செய்கிற விஷயங்களை தானமாக மட்டும் கொடுங்கள், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதுங்க, இந்த மிருசி நேரத்தில் பிறந்த அன்பர்கள் மட்டும். சரிங்களா, சரி. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பணப்பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சிவப்பு ரோஜாவாக வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. அழகுக்கு சிவப்பு ரோஜா பார்த்தோன்னே கண்ணு குளிச்சா இருக்கடா, எனக்கு ரோஸ் நல்லா இருக்குன்னு வாங்கி வச்சுருப்பாங்க. அழகுக்கு சிவப்பு நிற சிவப்பு கலரில் வர்ற ரோஜா பூ சம்மந்த ஒரு பிளாஸ்டிக் பூலாம் வந்து வீட்டில் வாங்கி அழகு கொத்து கொத்தா வச்சுருப்பாங்க. சில பேர் இயற்கையாகவே சேர்ந்த சிவப்பு ரோஜா பூ செடி வளர்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை மட்டுமே கொடுக்கும், வேறு ஒரு பிரச்சனை வேறு ஒரு நலன் செய்யாது. அப்போ நீங்கள் சிவப்பு ரோஜா சம்மந்தம் யாருக்காவது தானம் கொடுங்க, எப்படி தானம் கொடுக்க முடியும், செடி இருக்கா, செடியை பிடிங்க, யாருக்கா கொடுத்துருங்க, நீங்கள் வச்சு வளர்த்துங்க வளர்த்துங்க அப்படின்ட்டு சில பேருக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த ரசத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து காதல் காதலிக்கும் அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் காதலன் காதலிக்கு வந்து சிவப்பு ரோஜா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உறவு கட்டாகும், செக் பண்ணி பார்த்தா சரியாக இருக்கும். அடிக்கடி வந்து வெத்தலை பாக்கு தானமாக கொடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மிருசி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெத்தலை பாக்கு போட அன்பாக இருப்பாங்க, வெத்தலை பாக்கு போடுவாங்க. நீங்கள் வெத்தலை பாக்கு போட்டாலே பிரச்சனை தான், எப்போ வெத்தலை பாக்கு நிப்பாட்டிங்களோ அப்போ பண பிரச்சனை தேர்ந்து போகும். கைதான சில பேர் ஒரு 40 வயசுங்களை போட பார்த்தீங்கன்னா வெத்தலை எல்லாம் பார்க்கெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு சேலை முடிஞ்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னா வேட்டில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து போட்டு போட்டு பிடிச்சி பிடிச்சி போயிட்டுருப்பாங்க. அப்படி இந்த நட்சத்திரம் பிறந்த அன்பர்கள் வந்து துப்புனாங்க, அவங்க வெத்தலை பாக்கு போட்டாலே பிரச்சனை தான், வெத்தலை பாக்கு நீங்கள் தானம் மட்டுமே கொடுக்க வேண்டும். எந்த ஒரு கோயில் போகும்போதும் சரி, வெத்தலை பாக்கு மட்டுமே நீங்கள் வெத்தலை பாக்கு தானம் கொடுத்துட்டு போங்க, இட்லி கேசரி தானம் கொடுத்துட்டு போங்க, சந்திரன் சம்மந்த உணவு அனைத்தையும் நீங்கள் தானமாக கொடுக்க என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தோஷ நிவர்த்தி ஆகும். அந்த பணப்பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது, பணத்தால் பகை வராது. பிரச்சனை பணப்பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிற ரெண்டாவது, பணத்தால் பகை வராமல் இருக்கணும். ஒரு உறவுகள்கிட்ட வந்து பணம் வாங்கியிருப்போம், அது திருப்பி கொடுக்க முடியாது, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு, அந்த உறவே கட்டாயி போகும். இது மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் மிருசி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கோயில் நெத்தியில் வந்து திருவிழி பூசும்போது வந்து சிம்பிளாக பூசுங்க, பட்டை அடிக்காதுங்க. ஏன்னா பட்டை அடிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த திருவோண நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். திருவிழி பூசலாம், பூசுங்க, லைட்டாக பூசிக்கிடுங்க, இதே சிறப்பு. பட்டை அடிக்கும்போது என்ன ஆகுனா பணத்தால் உங்களுக்கு பட்டை அடிக்கிற சூழ்நிலை உருவாகும். இப்படி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிற நண்பர்களே, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஈஸியாக முன்னேறி வரலாம். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் எடுத்த பரிகாரங்கள் தான். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே நானும் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை வந்து அனுபவப்பட்டு இதுக்கு இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு பொதுத்தளத்தில் வீடியோவாக போட்டுட்ருக்கிறேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு வந்து எல்லோருக்கும் உத்தாரமான நாள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.